வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் பிளாக். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, யுஎஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். எஸ், தி கிராண்ட் கேனியனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஃபீனிக்ஸ்லேருந்து நாங்கள் வந்து கிராண்ட் கேனியன் வந்து போகிற வழியெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் அழகான அந்த வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து மவுண்டைன் ஃபுல்லாக கேக்டஸாக இருந்த இடம் வந்து இப்போ வந்து எப்படி வந்து இருக்குது பாருங்கள், ஸ்னோவாக இருக்குது. ஸோ அதுபோல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ இருந்துச்சு எங்களோட அந்த டிரைவ் ஹவர்ஸில் ஃபுல்லாகவே. இப்போ வந்து கிராண்ட் கேனியனுக்கு வந்து நாங்கள் வந்து கேஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. விசிட்டர் சென்டரில் வந்து நம்ம வந்து பே பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ வியூக்கு வாங்க, போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கிராண்ட் கேனியனோட டாப் வியூ வந்து வந்தாச்சு. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான அழகை வந்து பார்த்து ரசித்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். உண்மையிலே வந்து இது வந்து ரொம்ப அதிசய பள்ளத்தாக்குன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. உண்மையிலே பார்க்க அதிசயமாக தான் இருந்துச்சு. என்னால் நேரில் பார்த்த ஃபீலிங்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து சத்தியமாக சொல்கிறனால அது கொடுக்க முடியலைங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள். இதோட ஸ்பெஷல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். 5 to 6 million years அகோ வந்து இந்த பள்ளத்தாக்கு வந்து உருவாயிருக்கு. அது எப்படின்னா, மேலே வந்து ஒரு ரிவர் வந்து போயிட்டுருந்துருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மேலே இருந்த ரிவர் தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கார்விங் பண்ணி இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கை வந்து அது கிரியேட் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த ரிவரை போய் பார்த்தோம். பார்த்து நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். வீடியோவில் வந்து எண்டுக்கிட்ட இருக்கும், பாருங்கள் கண்டிப்பாக. அந்த ரிவர் பேர் என்னன்னா கொலராடோ ரிவர். அந்த கொலராடோ ரிவர் தான் வந்து இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு உருவான மெயினான ஆளே வந்து அவர் தான். ஸோ அந்த ரிவர் வந்து பயங்கர ஸ்பெஷல் வந்து இந்த இடத்துக்கு. அப்படியே அந்த டிஸ்கவரியில் காமிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆசை தீர்ற வரைக்கும் அந்த இடத்த வந்து அவ்வளோ ரசிச்சுட்டு இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்தோம். இந்த இடத்துல நிறையா பேர் ஹைக்கிங்லாம் போகிறாங்க. பட் கிட்ஸ் சேஃப்டி பற்றி நான் கண்டிப்பாக அதில் சொல்லி ஆகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சைடில் வந்து சேஃப்டி திங்ஸ்லாம் இல்லை. சேஃப்டி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள வந்து கையை பிடிச்சிட்டு தான் போகணும். ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா நான் இங்கே குழந்தைங்கள அழைச்சிட்டு வரும்போது நிறையா கூகுள் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த வீடியோஸ்லையுமே வந்து அந்தளவு கிளியராக கொடுக்கல, குழந்தைங்கள அழைச்சிட்டு இருந்தால் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. பட் நாங்கள் கையிலே தான் ஸ்ட்ரோலரை வச்சுருந்தோம். ஏன்னா ஸ்லோப்பாகவும் இருந்தது. ஸோ கையிலேருந்து ஸ்ட்ரோலரை எடுக்கவே இல்லை. கையில் ஸ்ட்ரோலர்லேருந்து ஒன்று கையில் வச்சுப்போம், இல்லை கையில் ஸ்ட்ரோலர் பிடிச்சிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்தால் பயங்கரமாக பிளான் பண்ணிவாங்க.
கிராண்ட் கேனியனோட அழகே ஒவ்வொரு லேயர் லேயராக கலர் கலராக இருக்கிறது தான் இதோட வந்து ஸ்பெஷாலிட்டி. அந்த லேயர்ஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். அந்த ரிவர் வந்து அப்படியே கார்விங் அரிச்சு வரும்போது அந்த கற்கள் தான் வந்து ஒவ்வொரு கலர் கற்கள் தான் இவ்வளோ பெரிய அழகை வந்து கொடுக்குது. ஸோ இதோ தெரியுது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காமிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த ரிவர் தாங்க கோலரடோ ரிவர். இந்த ரிவர் தான் இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்க கார்விங் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ ஒரு அழகை வந்து கொடுத்துருக்கு. உண்மையிலேயே அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். பள்ளத்தாக்கு எவ்வளோ பெரிய ஆழம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் வந்து 1 மைல். இந்த டீப்பாக அவ்வளோ பெரிய ஆழம் இருக்குது இதில் உள்ள. வித்து பார்த்தீங்கன்னா வந்து 18 மைல்ஸ் இதோட வித்து. லென்த்து பார்த்தீங்கன்னா 277 மைல்ஸ் வந்து லென்த்து. ஸோ அப்போ அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்கள், இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு வந்து அசால்ட்டாக அந்த ரிவர் வந்து கார்விங் பண்ணி நம்மளுக்காக வந்து விட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து அதோடய ஸ்பெஷாலிட்டி, அழகுங்க. நல்லா ஆசை தீர நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வியூஸ்லாம் பார்த்துட்டு அந்த பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் வந்துட்டிங்கன்னா கார் பார்க்கிங்க்கு போயிடலாம். ஒவ்வொரு வியூக்கும் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து எது இம்பார்ட்டன்ஸோ குழந்தைங்கள அழைச்சிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே சன்செட்டு வந்ததையும் பார்த்தோம். ஏன்னா அந்த சன்செட் டைமில் இன்னும் வியூ சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அந்த சன்செட் டைமையும் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் லுக் இருந்தது. தாங்க கிராண்ட் கேனியன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் நேஷ்னல் பார்க்கை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்து பேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். பேஜில் தான் நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். போகிற வழியிலையும் இந்த வியூவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி கொஞ்சம் வந்து டிரைவ் பண்ணி அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டோம். இல்லைன்னா ஒரே ஆளே பண்ணால் ரொம்ப மொக்கையாகவும் இருக்கும், டயர்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் பேஜில் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விந்தம் ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே சூப்பர் கம்ஃபி அண்ட் சேஃப்டியாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோன்னா ஹோட்டல் தங்குற இடம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து செட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் டே நம்மளால் ஓட முடியாது. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ரிவ்யூ பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் வந்து சேஃபாக ரீச் ஆயாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கினா தான் நெக்ஸ்ட் டேக்கு ரெடி ஆக முடியும். டின்னர் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மாதவி கார்த்திக் தமிழ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.